கையில் இருக்கிறது 100 நாள். 100 நாளில் இன்னைக்கு கிராஷ் கோர்ஸ் எப்படி எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 100 நாளில் எந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் சிலபஸை நல்ல ஒரு அளவு கவர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு பார்த்தோன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த டைம் எல்லாமே நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லா டைம் எதுக்காக ரிவிஷன், ஏன்னா சிலபஸ் ஓரளவுக்கு முடிஞ்சு. சிலபஸே முடியல சார், அப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இந்த டைம் டேபிளில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணு, ஓகேவா? ஸோ முடிஞ்சவங்களும் இதே டைம் டேபிளில் ரிவைஸ் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ரிவைஸ் பண்ணுவீங்க, டெஸ்ட் கொடுப்பீங்க, டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணுறதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் சிலபஸை முடிக்காதவங்க காலையில் வந்து 6 o'clock 9 o'clock ஒரு செட்டிங், 10 o'clock 1 o'clock, 2 o'clock 5:30, 6 o'clock 9 o'clock, 10 o'clock 12 o'clock. இந்த டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா உன் இஷ்டம், சரியா? இந்த டைம் மட்டும் டெஸ்ட்டுக்காக சார், சிலபஸே முடியல டெஸ்ட்டு கொடுக்கணுமா அப்படின்னா நல்லா பாரு, கிராஷ் கோர்ஸில் 4 to 5 days என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு லெசன் முடிஞ்சிடும், கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த 4 to 5 days நீ அந்த லெசனுக்கான ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்துடணும். எங்கே கொடுக்குறதுனா, ஃபிசிக்ஸ்க்கு வந்து நம்ம ஆப்லேயே வந்து சாப்டர் வைஸ் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும், 12th பயாலஜியும் அப்ளை அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன், அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எங்கே அப்படின்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். எய்ம்ஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும், அதில் போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். டெஸ்ட் எல்லாமே அதில் இருக்கும் சார். டெஸ்ட் இல்லாத லெசன்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா பிவைக்யூ எடுத்து வச்சுக்கோ, சரியா? பிவைக்யூவை எடுத்து வச்சுக்கோங்க. பிவைக்யூ எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிவைக்யூ ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிட்டு அதுதான் ஒரு லெசனுக்கான டெஸ்ட்டு, ஓகேவா? அந்த லெசனுக்கான டெஸ்ட் என்னது, அந்த லெசனில் இருக்க எல்லா பிவைக்யூ ஒரு தடவை சால்வ் பண்ணிக்கோ. அப்போ நல்லா பார்த்தனா நீ சொல்லுவேன் 4 நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட் வரும். நல்லா பார்த்தேன்னா 4 நாளில் ஃபிசிக்ஸில் ஒரு லெசன், கெமிஸ்ட்ரியில் ஒரு லெசன், பயாலஜியில் ஒரு லெசனோ ரெண்டு லெசன் முடியுதுன்னு வச்சுக்கோ. அப்போ 4 லெசன் முடியுது 4 நாளில். அப்போ 4 நாளில் 4 லெசன் முடியுதுன்னு 4 டெஸ்ட்டு ஒரே நேரத்தில் உட்காந்து எழுத போகிறதில்லை. அப்போ ஒரு நாள் ஒரு டெஸ்ட் எழுதிக்கோ, சிம்பிள், ஓகேவா? இங்கே பார்த்தனா உனக்கு பயாலஜினா பயாலஜி எடுத்துக்கோ, இது மோர் சாய்ஸ், ஓகேவா? கெமிஸ்ட்ரி சார் ஆர்டர் மாத்திரை மாற்றிக்குவோம் இஷ்டம், பயாலஜி மேலே போட்டு கெமிஸ்ட்ரிக்கு இல்லை எவ்வளோ இஷ்டம் எப்படினாலும் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல ஃபிசிக்ஸு, ஸோ நான் 3 சப்ஜெக்ட்டுக்குமே எந்த விதமான டிஃப்ரென்ஸே இல்லாமல் 3 மணி நேரம் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஃபைனல் ரிவிஷன், இந்த ரிவிஷனில் வந்து நீங்கள் டெஸ்ட்டில் பண்ண மிஸ்டேக்னா டெஸ்ட்டை பொறுத்திருக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ 75 questions இருக்குமா மேக்ஸிமம் ஒரு லெசனுக்கு பிவைக்யூ. அப்போ 75 questions இருக்குது, 100 வச்சுக்கோங்க. அப்போ 100 questionsக்கு நீ 3.5 hours ரொம்ப அதிகம், கரெக்டாக இல்லையா? அப்போ நீ தாராளமாக உட்காந்து 3.5 hours முடிச்சுட்டு எந்தெந்த கொஷினில் தெரியலையோ அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி மிச்சம் இருக்கிறது 90 days. அது இல்லாமல் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஓகேவா? இந்த மாதிரி அந்த லெசன் முடியுதுன்னா என்ன பண்ணணும், 3 hoursில் என்ன பண்ணணும், அந்த 3 hour. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் இருக்குன்னா ஃபிசிக்ஸோட லெக்சர் பாரு, லெக்சருக்கான டிபிபி பாரு, ஸ்டேட் போர்ட் கொஷின் அந்த டேல என்ன டீச் பண்ணியிருக்கணும் அது ரிலேட்டடாக ஸ்டேட் போர்ட் புக்கில் கொஷின் இருக்கா, சிபிஎஸ்சி புக்கில் எக்ஸாம்பிள் கொஷின் இருக்கா, பிவைக்யூ இருக்கா, அது எல்லாத்தையும் ஒரு தடவை சால்வ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபைனலாக டெஸ்ட்டும் கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் நீ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே சூப்பரான மார்க் வாங்கிடலாம். ஆனால் என்ன நடந்தாலும் சரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? நான் வந்து பிவைக்யூ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் வேணும், ஏன்னா ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா ரொம்ப நேரம் ஆகும், ஓகேவா? ஸோ நான் என் மெயின் கோர்ஸில் கெமிஸ்ட்ரி நடத்தாமல் உங்களுக்காக இந்த பிவைக்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் ஒரு ஒரு வீடியோ கீழே, ஓகேவா? ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை, நாங்கள் நிப்பாட்டுற மாதிரி ஆயிரும். ஸோ என்ன நடந்தாலும் சரி நாங்கள் வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க வேண்டும். ஸோ ஹேஷ்டேக் நோ மேட்டர் வாட், ஓகே, போட்டு நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் நீட்டை கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிறது பதிவு பண்ணிவிட்டு போய் படிக்க ஆரம்பிங்க. லெக்சர் வந்து 1.5 hours இருக்குது அப்படின்னு சொன்னால் 1.5 hours உட்காந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்ச டாப்பிக்காக இருந்தால் லேசாக ஸ்கிப் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துக்கோ. வீடியோஸ் டியூரேஷன் வீடியோட ஸ்பீடை வந்து 1.5x வச்சுக்கோ. நான் எந்த ஸ்பீடில் பேசுறது உனக்கு நல்லா புரியுதோ அந்த ஸ்பீடில் வச்சு நீ வீடியோவை பார்க்கலாம், ஓகேவா? ஆப்லேயும் அந்த ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது, யூடியூப்ல அந்த ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. வீடியோ எல்லாமே யூடியூப்ல இருக்குது கிராஷ் கோர்ஸ்க்கான வீடியோ. ஸோ நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம், ஓகேவா? Thank you so much. Have a nice day.